மாண்புமிகு அவை முன்னவர் அவர்கள், மாண்புமிகு பேரவை தலைவர்களே, பெரியவர் இளைய பெருமாள் அவர்களுக்கு ஒரு நினைவு அரங்கம் அமைக்கப்படும் என்ற ஒரு நற்செய்தியை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இந்த மாமன்றத்தில் இருக்கிற தலைவர் பெருமக்கள், எல்லா கட்சியினரும் ஒட்டுமொத்தமாக அதை வரவேற்றிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எங்கள் தலைவர் அவர்களை புகழ்வதோடு கொண்டு வந்ததற்காக நாங்கள் பாராட்டவும் கடமைப்பட்டிருக்கிறோம். நான் இளைய பெருமாள் அவர்கள் பற்றி எல்லோரும் பல கருத்துக்களை சொன்னார்கள். நான் அவரோடு சட்டமன்றத்திலே இருந்தவன் மட்டுமல்ல, எனக்கும் அவருக்கும் ஒரே பெஞ்சு தான் இடம். இப்போ மூர்த்தியும் சுப்பிரமணியம் உட்கார்ந்திருக்கிற இடத்தில் தான் நானும் அவரும் உட்கார்ந்திருப்போம். அப்பொழுது எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர், இந்த பக்கம் சுப்பு, அந்த பக்கம் ரகுமான் கான் இருப்பார். படுவேகமாக நாங்கள் எழுந்து பேசுகிற பொழுதெல்லாம் என்னை அமைதிப்படுத்தி எப்படி பேச வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கின்றவர் அண்ணன் இளைய பெருமாள் அவர்கள். அவரோடு நாங்கள் நீண்ட காலம் பக்கத்தில் உட்கார்ந்து பல கதைகளை பேசியிருக்கிறோம். பழைய சரிய சங்கதிகளை எல்லாம் தெரிவித்திருக்கிறார். ஆகவே அவருக்கு இப்படிப்பட்ட ஒன்றை நினைவுமண்டத்தை தளபதி அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருப்பது பாராட்டுக்குரியது. ஒரு மண்ணினுடைய விடுதலைக்காக, சமுதாயத்தின் விடுதலைக்காக, மொழியை காப்பதற்காக யார் யார் பாடுபட்டார்களோ அவர்களையெல்லாம் நினைவு கூர்ந்து அவர்களுக்கெல்லாம் ஒரு நினைவு அஞ்சலியை ஏற்படுத்துகிற வகையில் மணிமண்டபங்களையோ அல்லது வேறு அரங்கங்களையோ கட்டி ஒரு மரியாதையை உருவாக்குகின்ற அத்தியாயத்தை முதல் முதலாக ஆரம்பித்தவர் எங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள்தான். அவர் முதலமைச்சராக இருக்கிற காலகட்டத்தில்தான் கட்டபொம்மனுக்கு, புலிதேவனுக்கு, மருதுவாண்டியவருக்கு, அண்ணன் அம்பேத்கருக்கு, மற்றும் இருக்கிற கவிஞர்களுக்கு எல்லாவருக்கும் வண்டிமணி செய்தார்கள். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இருந்த அன்றைக்கு அவரோடு இருந்து நாங்கள் பார்த்துவிட்டு எங்கே வைப்பது என்பதை மழை அன்றைக்கு ஞாபகம் இருக்கும் என்று கருதுகிறேன். உடனே தலைவர் அவர்கள் வேட்டியை மடித்து கடித்து கொண்டு அந்த கிண்டியில் எல்லா லைட் வெளிச்சத்தையும் போட சொல்லி, அந்த கார் லைட்டுகள் எல்லாம் போட சொல்லி, அந்த வெளிச்சத்திலே பெருந்தலைவர் காமராஜருக்கு இந்த இடம்தான் அமைக்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டினார்கள். அதே போன்று பக்தவச்சிரம் அவர்கள் எங்களை இந்திய போராட்டத்தில் செமசா சாத்தினாலும், ஆனாலும் அவர் ஒரு இந்த நாட்டுக்கு விடுதலை செய்தவர் என்ற முறையில் அவருக்கு கூட ஒரு நினைவு மண்டபத்தை அங்கே நிறுத்தி காட்டினார்கள். ஆகவே மொழிக்கும் இனத்துக்கும் பாடுபட்டவர்களுக்கு மரியாதை செலுத்துவது என்பது தலைவர் கலைஞருடைய உள்ளத்திலே, இரத்தத்திலே ஊறிய ஒன்று. அந்த இரத்தத்திலே உருவான தளபதி அவர்கள் தந்தையைப் போலவே அந்த நற்குணங்களை பெற்றிருப்பது எனக்கு பாராட்ட பெருமையாக இருக்கிறது என்று தான் நான் தெரிவிப்பேன். நினைத்து பார்க்கவில்லை, இளைய பெருமாள் ஒரு காலத்திலே தமிழ்நாடு முழுவதும் தெரிந்தவர், அகில இந்தியாவில் தெரிந்தவர். அவருடைய ரிப்போர்ட் இந்தியாவை அந்த காலத்திலே அடக்கியது. நான் உட்கார்ந்து கொண்டு பார்த்தேன். பொன்னப்ப நாடார், ஜோதி வெங்கடாஜலம், திருப்பூர் மொய்தி, ஆஜாத் ஷரீப், உமாநாத், கல்யாணசுந்தரம், ரமணி, தங்கமணி, மூக்கைய தேவர்,
அப்துல் சமத், ஆண்டே, சங்கரையா, திண்டுக்கல் பாலசுப்ரமணியம், அனந்தநாயகி, இப்படிப்பட்ட பெருந்தலைவர்களோடு நானும் உட்கார்ந்திருந்தேன். இன்றைக்கு அவர்கள் எல்லாம் இல்லை. ஆனாலும் அவர்கள் நான் கற்ற பாடத்தை நான் மறக்கவில்லை. எனவே நீண்ட காலம் இந்த அவையிலே இருக்கின்ற வாய்ப்பை பெற்றிருக்கிற காரணத்தால் அதிலே முக்கியமாக என்னால் மறக்க முடியாதவராக என் பக்கத்து சீட்டாக மூன்றாவது உட்கார்ந்தவர் அண்ணன் இளைய பெருமாள் அவர்கள். அவருக்கு இன்றைக்கு ஒரு நினைவு அரங்கத்தை உருவாக்கியிருக்கிறார். அதை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அது இந்த நல்ல எண்ணத்திலே தளபதிக்கு நான் மீண்டும் மீண்டும் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த இளம் வயதில், இளம் உள்ளத்தில், உருவத்தில்தான் நீங்கள் இளைஞராய்த்திருக்கிறாய், ஆனால் உள்ளத்தில் உங்கள் அப்பாவை உள்ளே வாங்கி அடக்கியிருக்கிறாய் என்று நான் பெருமைப்பட்டுக் கொண்டு அவருக்கு என் வாழ்த்தை தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம்.